வணக்கம் இப்போ நம்ம பேங்க் நிஃப்டி சார்ட் பார்த்துட்ருக்கோம் கரண்ட் கால் வந்து செல் கால் அதான் கேண்டில்ஸ் ரெட் கலரில் இருக்குது பட் மார்க்கெட் வந்து ரெக்கவரி ஆகுது ஸோ ரெக்கவரி ஆகிறனால இப்போ நமக்கு ட்ரெண்டு சேஞ்ச் ஆச்சுனால நமக்கு கேண்டில் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகும்போது கிரீன் கலர்ல ஓப்பன் ஆகுது பை அட் தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஒன் தேர்ட்டி நைன் ஃபார்ட்டியில் பை கால் வந்து ஜென்ரேட் ஆயிருக்கு டைம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒன் டுவெண்ட்டி ஆகுது பார்த்துட்டு இருக்குது ஃபைவ் மினிட் சார்ட் ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி நைன் ஃபார்ட்டியில் வந்த பை கால் மார்க்கெட் வந்து கொஞ்சம் ரிவர்ஸ் போனாலும் கொஞ்சம் ரெக்கவரி வந்து கொடுத்துருக்கு வேமா வந்து பார்த்திங்க அப்படின்னா மூமெண்ட்ஸ் வந்து நம்ம எதிர்பார்க்குற ஃபஸ்ட் ஆர்டர் தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ டுவெண்ட்டி செவன் ப்ரீவியஸாக வந்த கால் பார்த்திங்க அப்படின்னா செல் கால் பட் ஆனால் அந்த செல் கால் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வரல இன்றைக்கி ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரெஷ்ஷான ஒரு கால் பை கால் தான் இப்போ தான் வந்திருக்கு ஸோ இதுக்கு ப்ரீவியஸ் வந்தது செல் கால் அது ஆக்சுவலி ப்ரீவியஸ் டேயே ஒரு ஒன் ஓ கிளாக் அப்புறமா ஜென்ரேட் ஆயிருக்கு தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் த்ரீ தேர்ட்டினில் அப்புறம் நல்ல மூமெண்ட்டில் தேர்ட்டி ஃபோர் செவன் ஃபிஃப்டி வரைக்கும் டவுன் வந்துச்சு அதுக்கு ப்ரீவியஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நைன் தேர்ட்டிக்கு பைக் கால் வந்து வந்துச்சு தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் நாட் த்ரீ இல் ஃபைவ் ஃபார்ட்டி வரைக்கும் ரைஸ் ஆச்சு ஸோ இந்த மாதிரி கால்ஸ் பார்த்திங்க அப்படின்னா லைவ் மார்க்கெட்டில் மாற்றி மாற்றி ஜென்ரேட் பண்ணும் பை பண்ணலான்னா கேண்டில்ஸ் வந்து க்ரீன் கலரில் வரும் பையிங் ட்ரெண்ட் இருக்க வரைக்கும் எல்லா கேண்டிலும் க்ரீன் கலரில் இருக்கும் செல்லிங் ட்ரெண்ட்னால் அதே மாதிரியே ரெட் கலர்ல ஓப்பன் ஆகிட்டு எல்லா கேண்டில்ஸும் ரெட் கலர்லேயே இருக்கும் ப்ரீவியஸ் இது பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும் ஸோ இதுவெல்லாம் வந்து ப்ரீவியஸாக வந்து நடஞ்சு முடிஞ்சது ஸோ உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் எப்படி வந்து ஒரு கால்ஸ் ஜென்ரேட் ஆகுது அது எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு ஷோ பண்ணலான்ட்டு தான் இந்த வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம் இன்றைக்கி டே பார்த்திங்கன்னா ஜூன் டென்த் எக்ஸ்பைரி டே ஸோ எக்ஸ்பைரி டேன்னு தான் நேம் பட் ஆனால் மார்னிங்லேருந்து இப்போ ஆஃப்டர்நூன் வரைக்கும் பார்த்தீங்கன்னா பெரிய மூவ்மெண்ட்லாம் இல்லை ஜஸ்ட்டு ஒரு டூ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் குள்ளக்க ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ்குள்ளே தான் பார்த்திங்க அப்படின்னா டோட்டல் மூவமெண்ட்டே இருக்குது இப்போ தான் ஒரு ஒன் டுவெண்ட்டிக்கு தான் பார்த்திங்க அப்படின்னா சடனாக மார்க்கெட் வந்து ஒரு பெரிய மூவ்மெண்ட் ஒரு சிங்கிள் கேண்டில் கொடுத்துச்சு அதுக்கப்புறம் தான் நமக்கு ப்ரேக் அவுட்லாம் பிரேக் அவுட் ஆகி க்ளோசிங்லாம் ஆனதுனால நமக்கு வந்து ட்ரெண்டு வந்து சேஞ்ச் ஆயிருக்கு ஸோ இதை நீங்கள் வேணாலும் சரி பார்த்தோன்னே வந்து தெரிஞ்சிக்கலாம் ஏன்னா நீங்கள் பார்த்துட்டே இருப்பீங்க கலர் சேஞ்ச் ஆனாலே உங்களுக்கு வந்து கால்ஸ் வந்துருச்சுன்னு சொல்லி அர்த்தம் தான் ஏன்னா ஒன்று இப்போ ரெட் கலர் கேண்டில்ஸாக இருந்துச்சுன்னா அடுத்து க்ரீன் தான் வரும் அதே க்ரீன் கலர் கேண்டலாக இருந்தால் அடுத்து ரெட் தான் வரும் ஒன்று பை பண்ண போகிறோம் இல்லாட்டி செல் பண்ண போகிறோம் அது என்ன பாயிண்ட்டில் பண்ணலான்னு ஒரு என்ட்ரிக்கு ஒரு லைன் வந்துடும் மேலே வந்து ஃபஸ்ட் ஆர்டுக்கு ஒரு லைன் அதுக்கு மேலே இருக்க செகண்ட் ஆரட் லைன் கீழே இருக்கிற ரெட் கலர் லைன் ஸ்டாப் லாஸ் லைன் ஸோ இந்த மாதிரி லைவ் மார்க்கெட்டில் ட்ரெண்டு சேஞ்ச் ஆகிறதையும் உங்களால் பார்த்தோன்னே தெரிஞ்சிக்க முடியும் கால்ஸையும் உங்களால் எடுத்தோன்னே வந்து புரிஞ்சிக்க முடியும் ஸோ இது ஆப்ஷன்லேயே ஷோ பண்ணுறோம் இப்போ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் இது எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்ட்டு இது சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இப்போ மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டேரட் கிட்டக்க வந்திருக்கு தேர்ட்டி ஃபைவ் டூ டுவெண்ட்டி வரைக்கும் வந்துருச்சு நமக்கு ஃபஸ்ட் ஹார்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ டுவெண்ட்டி செவன் நமக்கு பைக் கால் ஜென்ரேட் ஆனது தேர்ட்டி ஃபைவ் ஒன் தேர்ட்டி நைனில் ஒரு ஒன் டுவெண்ட்டிக்கு அப்புறமா ஆஃப்டர்நூனில் ஜென்ரேட் ஆச்சு அப்போலேருந்து மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜென்ரேட்டான அந்த ரேஞ்சிலேயே தான் இருந்துச்சு கிட்டத்தட்ட ஒரு ஃபிஃப்டி பாயிண்ட் மூமெண்ட் வந்து அந்த ரேஞ்சுக்குள்ளேயே ட்ராவல் ஆனது இப்போ தான் டூ டொண்ட்டிக்கு அப்புறம் ஜென்ரேட் ஆகி நமக்கு ஃபஸ்ட் ஹார்ட்டை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு ஸோ இப்படி தான் லைவ் மார்க்கெட்டில் நமக்கு ஜென்ரேட்டான பைக் கால் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டார்கெட்டை பிரேக் அவுட் வந்து பயிருக்கு பேங்க் நிஃப்டி வீக்லி ஆப்ஷன் தேர்ட்டி தௌசண்ட் ஹண்ட்ரட் கால் ஆப்ஷன் ஸோ கால் வந்தனால கால் ஆப்ஷன் வந்து ஷோ பண்றோம் நமக்கு செல் கால் வந்தா புட் ஆப்ஷன் எடுத்துக்கலாம் ஸோ பார்த்திங்கன்னா ஃபைவ் ஃபார்ட்டி ஒன்ல நமக்கு பை கால் வந்திருக்கு ஒன் டுவெண்ட்டிக்கு அப்புறமா வந்தது இப்ப சிக்ஸ் சிக்ஸ்டி தாண்டி மார்க்கெட் பாத்தீங்கன்னா ரைஸ் ஆயிருக்கு ஸோ நமக்கு இப்படி தான் உங்களுக்கு ஆப்ஷன்லேயும் வந்து ஒர்க் அவுட் ஆகும் ஃபியூச்சர் மாதிரியே தான் இருக்கும் அதுல கால் ஜென்ரேட் மாதிரி தான் இதுலயே உங்களுக்கு வந்து கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணும் இது சப்ஸ்கிரைப் பண்ற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க டீட்டெயில் சென்ட் பண்ணுறோம் புரிச்சு நீங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் இப்பஸ்கிரைப் பண்ற மூலியமாக டெய்லி நீங்களே இந்த சார்ட்ட பார்த்து ஓனாக ட்ரேடிங்ஸ் வந்து பண்ணிக்க முடியும் ఈ సబ్స్క్రైబ్ డీటెయిల్ తెంచుకున్న వాట్సప్ప హాయిన్ మెసేజ్ సెండ్ పండి థ్యాంక్